நம்ம இன்றைக்கி இட்லி பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம அரகப்பளவு கடல் பருப்பு எடுத்துருக்கோம், குழம்பு கடல் பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றமும் நல்லா வறுத்துக்கலாம். அதே அளவு பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளு எடுத்துருக்கோம். மீ நம்ம அதே கடையில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றமாக வறுத்து வறுக்கணும். தீயை குறைஞ்சி வச்சு வறுக்கணும், ஏன்னா எள்ளு வந்து கருகிடும். நம்ம வறுத்த எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு மடங்கு அளவு பார்த்திங்கன்னா உளுந்தெடுத்து இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுந்தே அதை நம்ம வடையில் போட்டு நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொண்ணிரும் வரைக்கும் நல்லா உளுந்து வறுத்துருக்கோம். இந்த தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் மணி நேரம் ஆகும், கொஞ்சம் நல்லா மெதுவாக வறுக்கினாங்க. பருத்து உளுந்து இதையும் சின்னமாக சேர்ந்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம உளுந்து இது கூட மிளகு சீரகம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், அதே அளவு பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துக்கிடுவோம். ரெண்டே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், வறுத்தாச்சு. நம்ம இதை எப்பவும் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு வறுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பத்து பூண்டு எடுத்துருக்கோம். இந்த பத்து பூண்டு பார்த்திங்கன்னா நச்சு நம்ம வறுத்துடலாம். பாருங்க, நச்சுருக்கோம். அப்படி துளி எடுத்து சேர்த்து போட்டிருக்கோம். பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்கிறோம். பாருங்கள், இது கூட நம்ம 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இதே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். காரம் அதிகம் வேணும்னா நம்ம அந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் நம்ம கஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம வறுத்தலாம். பாருங்க, கஞ்சி மிளகாய் வறுத்து நம்ம அதையும் செய்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம கூட பெருங்காயம் சேர்த்து நம்ம வறுத்துடலாம். அதையும் நம்ம பெருங்காய பொடி தான் சேர்க்குறோம். அந்த வறுத்த பொடியை நம்ம சேர்த்து சேர்த்துடலாம். அது கூட அவ்வளோ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி மிக்சி செலுத்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். பாருங்கள், நமக்கு சுவையான இட்லி பொடி ரெடி ஆச்சு. இது கூட வச்சு பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம். ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக வெளியே செஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.